மழைநீர் வடிகால் பணிகளை தமிழக அரசு மெத்தனமாக மேற்கொள்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மழைநீர் வடிகால் பணிகளை மேற்கொள்ளும் போது அவற்றை சுற்றிலும் பாதுகாப்பு சுவர் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் வடகிழக்கு பருவமழை விரைவில் தொடங்கவுள்ள நிலையில் இனியாவது இந்த அரசு விழித்துக் கொண்டு துரிதமாக மழைநீர் வடிகால் பணியை முடிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். எம்ஜிஆர் நகர் பகுதியில் உள்ள அம்பேத்கர் குடிசை பிஎஸ்என்எல் அலுவலகம் உதயம் திரையரங்கம் அருகில் மழைநீர் வடிகால் கால்வாய் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் சென்னையில் பெய்த கனமழையால் அந்த தோண்டப்பட்ட பள்ளத்தில் தடுமாறி ஒருவர் விழுந்து உயிர் நீத்துள்ளார். பள்ளம் தோண்டப்பட்ட பகுதியை சுற்றிலும் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தால் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது.